இவ்விதமாக சிந்து மாநிலத்தை சார்ந்த மக்கள் அனைவர்களுக்கும் ஏக மனதாக அதே நாட்டை சார்ந்த துல்ஃபிகார் அலிகான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரையும் நல்ல அறிவாளரையும் தேர்ந்தெடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக நியமித்தார்கள். அது கண்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மனமுவந்து சந்தோஷமாக தக்பீர் முழக்கத்தோடு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று யோமுல் ஜும்மாவுடைய தினத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய செய்யதினா இப்ராம் ஷஹீத் ஒலியுல்லா அந்த சிந்து நாட்டு புதிய இஸ்லாத்தை சார்ந்த முஸ்லீம்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி ஜும்மாவுடைய தொழுகையைத்தானே சிறப்பாக நடத்தி ஒரு பிரசங்கத்தையும் அந்த மக்கள் மத்தியில் நிகழ்த்தி நீங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்ட அந்த உறுதியான எண்ணத்தோடு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட அந்த கலிமாவினுடைய தத்துவத்தின் அடிச்சுவட்டை பின்பற்றி நீங்கள் அனைவர்களும் இறைவனது ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடித்து நீங்கள் உறுதியோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய அருமை பெரியாராகிய செய்யதினா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்கள் திருவாய் மலர்ந்து அந்த மக்கள் அனைவர்களுக்கும் நல்ல உபதேசங்களை தானே அவங்களுடைய மனமாற உளமாறத்தான் அந்த மக்கள் அனைவர்களையும் வாழ்த்தியே போற்றிடுவார் வல்லூனின் அருளை வேண்டி ஈமானின் உறுதி கொண்டு நீங்கள் இடேற்றமாய் வாழ வேண்டும் ஷஹீத் ஒலியுல்லா அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை புரிந்ததின் பின்பு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பயணப்படுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அவர்களிடத்திலே பிரியா விடைபெறுகின்றார்கள். அதை கண்ட கேட்ட அந்த நாட்டு மக்கள் சிந்து மக்கள் எல்லாம் மனங்களிலே அவங்களுடைய உள்ளங்களிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக தன்னை இந்த முறையில் நல்ல விதமாக நன்மையான காரியத்தின் பக்கம் நம்மளை எல்லாம் அழைத்து நல்லாளாக்கிய அவர்களை நாம் எப்படி பிரிந்திருப்பது என்று அந்த மக்கள்கள் எல்லாம் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய நம்முடைய சையீதுனா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களுடைய கரங்களை பற்றி கண்களிலே வைத்து முத்தி முகர்ந்து அனைவர்களும் பிரியா விடை கொடுக்கின்றார்கள். அவர்களும் அதுபோன்று விடையை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அந்த துல்ஃபிகார் அலிகான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உறுதுணையாக மதினாவில் இருந்து அழைத்து வந்த 3000 வீரர்களில் அதாவது படைகளில் போர் செய்ததிலும் நோயாலும் நொடியாலும் இறந்தவர்கள் போக மீதி 1500 பேர்கள் அவர்களிடத்திலே எஞ்சியிருக்கின்றார்கள். அந்த 1500 பேர்களில் 500 பேர்களை துல்ஃபிகார் அலிகான் அவர்களுக்கு உறுதுணையாக அந்த நாட்டிலே அவர்களை தங்க வைத்து நிரந்தரமாக அவர்களை இருக்கச் செய்து மீதமுடைய 1000 பேர்களையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா சிந்து மாகாணத்தை விட்டு வெளியாகி முன்பு எவ்வாறு வந்தார்களோ அதுபோன்று தரை மார்க்கமாக கரை மார்க்கமாக ஈரான் ஈராக்கு பலுலுஸ்தான் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளையும் கடந்து நம்முடைய பெரியார் அவர்கள் எங்கே வருகின்றார்களேயானால் அரபி நாட்டினுடைய எல்லையில் அதிலேயும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய புகழுக்குரிய மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தங்கிய நகரத்தை தானே அவர்களும் அவருடைய சகாக்களும் நெருங்குகின்றார்கள். இவ்விதமாக இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா இந்தியாவுக்கு சென்று இஸ்லாத்தை பரப்பி வைத்து வருகிறார்கள் என்று கேள்வியுற்ற மக்கமா நகர வாசிகள் எல்லாம் மனங்களிலே மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி மக்கமா வாசிகள் எல்லாம் வரவேண்டி இப்ராஹிம் ஷஹீத் அவர்களைத்தான் நீ எதிர் சென்று வருக வருக என்று வரவேற்றார்கள். தீந்துலத்தின் தீரரே வருக என்றே எங்கே செய்யதினாய் இப்ராஹிம் வருக என்று தோன்றல நீர் வருக என்று
நாட்டமுடன் எது சென்று அழைத்திடுவாரு. மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் மாபெரும் கூட்டமாக கூடி அவர்களை அன்போடு வரவேற்று கௌபாவுக்கு அழைத்து சென்று இன்னும் அருமை பெரியாராகிய சையீதுனா இப்ராஹிம் சஹீது வலியுள்ள தனக்கு இவ்விதமான ஒரு நற்பணியை செய்து வர நம்மளுக்கு ஆண்டவன் தகுதியையும் அதற்கு தகுந்த இன்னும் அதாவது சிறந்த ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை தானே கௌபாவிலே நின்று போற்றி புகழ்ந்து இருகிறம் ஏந்தி இறையவனை வேண்டி கௌபாவை வலம் வந்து சிலது நாள் அங்கே தங்கியிருந்து அவர்களுக்கு சென்ற பிரயாணத்தில் நடந்த ஒரு செய்திகளை எல்லாம் சொல்லி முடித்து மீண்டும் தன்னுடைய சொந்த பதியாகிய மதினாவுக்கு பயணப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இவ்வாறு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவருடைய சகாக்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மதினாவுக்கும் எட்டியது. ஆகவே மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் அவர்களுடைய மாபெரும் வருகையைத்தான் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதுபோன்று இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் தன்னோடு வந்த 1000 வீரர்களுமாக மக்கமா நகரத்தை விட்டு பயணப்பட்டு 10 நாட்களாக வழிநடந்து ஹூபாவை தானே அடுத்து மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் வருகிறார்கள் என்ற செய்தி அறிந்த சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், இன்னும் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க, அதுபோன்று மதினாவை நெருங்கியதும் அதுபோல மதினமா நகர மக்கள் எல்லாம் அதுபோன்றவர்களைத்தானே எதிர் சென்று அன்போடு தானே உபசரித்து வருக வருக என்பதாகத்தானே வாழ்த்துக்கள் பல கூறி வரவேற்பு செய்து அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்களேயானால் மஸ்ஜிதே நபவிக்கு சென்று பள்ளி வாசலுக்கு சென்று நபிலான வணக்கங்களை முடித்து அவர்கள் அடங்கி இருக்கின்ற சென்று அவர்களிடத்தில் முடித்துக் கொண்டு மீண்டும் வந்த மற்றுள்ள தோழர்களை எல்லாம் அவர்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைத்ததன் பின்பு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மீண்டும் தன்னுடைய சொந்த வீணாகி தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். ஆகவே வந்ததும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாகிய சையீது அகமது என்று சொல்லக்கூடியவர்கள் தன் ஆறுயிர் தனையனை அன்பு மகனை கட்டி அணைத்து நெத்தியில் முத்தம் ஏற்று ஆனந்த கண்ணீர் விட்டாரு. கண்ணான கண்மகனே என்றும் கண்ணிறைந்த திருமகனே மகனை அப்படியே கட்டித் தழுவி நெத்தியில் முத்தமிட்டு போற்றி புகழ்ந்து நம்முடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இஸ்லாத்தினுடைய நற்பணியினை செய்து மீண்டும் வந்து சந்திக்கின்ற வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்தவர்களாக தன்னுடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து அவர்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய இளம் செல்வமாகிய அபு தாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் ஓடோடி வருகின்றார். தன்னுடைய அன்பு மகனை அப்படியே தாவி பிணித்து அரவணைத்து முத்தமிட்டு மடியிலே கிடத்தாட்டி தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து பூரிப்படைகின்றார்கள். ஆகவே இவ்வாறு சிலது நாட்களாக தன்னுடைய இல்லத்தில் தங்கியிருந்து அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மீண்டும் இந்த தீனுடைய பணியை செய்கின்றார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய நற்பணியை செய்கின்றார்கள். இன்னும் மதினாவை சுற்றியுள்ள சில நாடுகளுக்கெல்லாம் சென்று யகூதிகள் நசராக்கள் வாழக்கூடிய மத்தியிலே போய் இஸ்லாத்தினுடைய சேவையை பற்றி இஸ்லாத்தினுடைய மாண்பை பற்றி இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பற்றி அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து கூறி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தவர்களாக இப்படி சிலது காலம் மதினாவிலே தங்கியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு 12 வருஷங்களாக மதினாவில் அவங்களுடைய ஜீவிதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா தன் பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபுக்கு சென்று ஜியாரத்து செய்துவிட்டு அப்படி அந்த பள்ளி வாசலில் தன்னை மறந்தவர்களாக நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் எப்பேர்கொத்த ஒரு கனவொன்றை காணுகின்றார்களே. ஆனால்
நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாலியார்களும் மற்றும் உள்ள சஹாபா பெரியார்களும் அனைவர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி கனவிலே தோன்றிடுவார் கண்மணி புராஹிமின் இப்ராஹிம் கனவதிலே நாயன் இறை தூதர் தோன்றிடுவார் பேரொழிவோடும் அவங்கள் புன்சிரிப்போடும் கருணையூர்ந்த கண்களோடும் அவங்களுடைய மினாமியத்தில் இத்தனை பேர்களும் தோன்றுகின்றார்கள். அப்படி தோன்றிய நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா கேட்கின்றார்கள், பெரியார் அவர்களே, நான் இது போன்ற ஒரு பேரொழிவையும் இது போன்று இது போன்று ஒரு ஜெகஜோதியான ஒரு பிரகாசத்தை நான் காணவில்லையே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், அன்பு பேரரே, அருமை கண்மணியே, நான் தான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கும், நான் தான் உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் அவர்களுக்கு சொல்லி மீண்டும் சொன்னார்கள். முன்பு இதுபோன்று உங்களுக்கு நான் தரிசனம் செய்து இந்தியாவுக்கு சென்று வடபகுதியிலே வாழக்கூடிய மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதுபோன்று நான் இப்பவும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதை இந்திய திருநாட்டிலே, அதாவது குறிப்பாக தென்பாண்டி மண்டலத்தில் தென்பகுதியில வாழக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாத்தி இழந்தவர்களாக, இஸ்லாத்தினுடைய வழிமுறை நெறி தெரியாதவர்களாக, அதாவது உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே சிக்குண்டு மது மாது சூதி என்று சொல்லக்கூடிய இந்த இயல்பிலே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டு வருகின்றார்கள். வீண் விளையாட்டிலும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலும் சிக்குண்டு வாழுகின்றார்கள். ஆகவே அருமையாகிய என் அருமை கண்மணியே இப்ராஹிம் அவர்களே, இந்திய திருநாட்டில், அதாவது அதிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாண்டிய மண்டலத்தில் நீங்கள் இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும், இது இறைவனது பேராய கடமையாக இருக்கும் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தகுதியும் தன்மையும் பொருத்தமும் வாய்ந்த நீங்களே இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அருமநாயகம் சொல்லி முடித்து மறைந்தார்கள். இந்த நற்செய்தியை கேட்ட, நல் உபதேசத்தை கேட்ட ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் கண் விழிக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், தாம் கண்டது கனவென்றறிகின்றார்கள். ஆகவே அருமை பாட்டனார் அருமை நாயகம் அவர்கள் இட்ட கட்டளையை நாம் இன்றே நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய மனதிலே உறுதியான எண்ணமும் அசையாத ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டு விட்டது. அதன் நிமித்தமாக பள்ளியை விட்டு வெளியாகின்றார்கள். மதினமா நகரத்தினுடைய மக்கள் மத்தியிலே தன்னுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் இந்த அரிய செய்தியை தெரியப்படுத்துகின்றார்கள். அது கேட்டு அவர்களும் சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒரு நாள் அன்று வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தினத்தன்று பள்ளியிலே ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு அந்த மதினமா நகர மக்களுக்கெல்லாம் தாம் கண்ட கணவனுடைய ஒரு செய்தியை அருமநாயகம் இட்ட கட்டளையை அந்த மதினமா நகரத்து மக்களுக்கெல்லாம் எடுத்தங்கு சொல்லிடுவார் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள். கட்டளையை அவர்கள் கண்டதொரு கனவானதை இவ்வாறு அந்த நாட்டு மக்களுக்கு எடுத்தோதினார்கள். அது கேட்ட அனைவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா முன்பதாக இந்தியாவுக்கு சென்று இஸ்லாத்தை தோற்றுவித்து வந்தார்கள். அதில் நாமளும் பங்கு கொள்ளாது அந்த பணியிலே ஈடுபடாது அந்த பேரினை நாம் இழந்து விட்டோம். ஆகவே இப்பவும் நாமள் அந்த ஒரு
ஈடுபாடு அதனுடைய ஒரு முழு நன்மை நம்மளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று மதினமா நகரத்து மக்கள் உறுதி கொடுத்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். தாங்கள் செல்லக்கூடிய பயணத்தில் எங்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்ன நாள் இன்ன தேதி என்பதாக அவர்கள் பயணத்தினுடைய முடிவை சொன்னார்கள். அது கேட்டு மதினமா நகரத்து மக்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அதிலேயும் குறிப்பாக இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய சொந்த மைத்துனராகிய ஜெயினுல்லா அபிதீன் என்று சொல்லப்பட்டவர்களும் இன்னும் மற்றொரு பெரியார் அவர்களும் கூடியிருந்து ஆலோசனை செய்தார்கள். நாம் நீண்ட தூரத்தினுடைய பிரயாணமாக இருக்கின்றோம், நம்மளுக்கு பலம் வேண்டும், நம்மளுக்கு படைபல வேண்டும், சென்று வருவதற்கு தகுந்த அதாவது வேண்டிய ஆதாரம் நம்மளுக்கு வேண்டும், என்ன செய்வதென்று ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்தார்கள். ரூம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மஹமூது என்று சொல்லக்கூடிய அந்த பாதுஷா அவர்களுக்கு நாம கடிதம் ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய கை கொண்டு ஒரு தபாலை எழுதி அந்த மஹமூது பாதுஷா என்று சொல்லக்கூடிய ரூம் நாட்டரசருக்கு தூதுர் மூலமாக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தானே சில தினங்களாக நடந்து கடந்து ரூம் ராஜ்யத்தை அடைந்து கொண்டு சென்ற கடிதத்தை கொண்டு போய் மஹமூது பாதுஷாவுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். கடிதத்தை பிரித்து பார்க்கின்றார்கள், வாசித்தார்கள், மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த மாபெரும் இஸ்லாத்தினுடைய நற்பணியை செய்வதற்கு இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இதற்கு நாமளும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய படைகளிலே 500 போர் வீரர்களையும் அதற்கு பெரிய தளகர்த்தராக இருக்க வேண்டிய தகுதியும் தராணியும் வாய்ந்த பெரிய தளகர்த்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அவருக்கு அமீராக நியமித்து அவர்களையும் அவர்களோடு ஒன்றாக சேர்த்து நீங்கள் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவுக்கு உறுதுணையாக இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை பிறப்பித்து வாருங்கள் என்று வாழ்த்து கூறி அனுப்பினாராம் அந்த மஹமூது பாதுஷா என்று சொல்லக்கூடியவர். அவ்வாறு அவர்களையும் அழைத்துக் கொண்டு மதினமா நகரத்திற்கு வந்து இன்ன நாள் பயணம் என்று சொன்னார்கள். ஆகவே அதுபோன்று எல்பேர்களும் எதிர்பார்த்து அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே வந்து நல்லாசி கூறி வாழ்த்தி போற்றி வழி அனுப்பி வைத்தார்களாம். ஆகவே நம்முடைய அருமை பெரியாராகிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மதினமா நகரத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள். பயணப்படக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் பறை 12 திங்கட்கிழமை அன்று தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் தனக்கு உறுதுணையாக வர இருக்கின்ற உற்ற தோழர்களும் ஆக மொத்தம் 5000 வீரர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக அருமை பெரியார் அவர்களுடைய அன்னையாகிய சையதத்து மாத்திமா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயார் அவர்களும் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களுடைய அன்பு மனையாட்டி ஆகிய சையத் அலி பாத்திமா என்று சொல்லப்பட்டவர்களும் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் உடன் பிறந்த சகோதரியாகிய ராபியாம்மா என்று சொல்லப்பட்டவர்களும் ராபியாம்மாவுடைய மகள் ஜெய்னம்பி பீவி என்று சொல்லப்பட்டவர்களும் இப்படி ஆக மொத்தம் 121 பெண்களோடு 5000 குதிரை வீரர்களோடு சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா திரு மதினமா நகரத்தை விட்டுத்தான் பயணப்பட்டு சில தினங்களாகத்தான் நடந்து மக்கமா நகர நோக்கி வழி நடந்து வந்தேடுவார் வல்லவன் கிருபையினால் மதினமா நகரை நோக்கி விட்டு வழி நடந்து வருகும் போது இவ்வாறு அவர்கள் மதினாவை விட்டு நீங்கி மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரப்பட்ட வழியிலே அவர்களுக்கு எத்தனையோ இன்னும் பல நல்ல பல உபதேசங்கள் கிடைக்கின்றது. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மக்காவுக்கு வருகின்றார். மக்காவுக்கு வந்ததும் அங்கேயும் அதாவது இறைவனுடைய இல்லமாகிய கௌபாவுக்கு சென்று அங்கேயும் வலம் வந்து இறையுடைய அல்லாவுடைய இடத்திலே அல்லாவுடைய பள்ளியிலே நின்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றார்கள். இறைவா எங்களுடைய பிரயாணத்தில் நாங்கள் செல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு அடிப்படையான இஸ்லாத்தினுடைய பணிக்கு செல்லக்கூடிய எங்களுடைய பிரயாணத்தை எங்களுக்கு நல்ல முறையிலே வெற்றியாக்கி தர வேண்டும் என்று வேண்டி துவா செய்திடுவார் ஆண்டவனை வேண்டிடுவார்
இறைச்சி அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டியவர்களாக இருக்கும் போது மக்கமா நகரத்தினுடைய கவர்னராகிய அதிலேயும் குறிப்பாக ரூம் ராஜ்யத்தினுடைய அவங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற அதாவது ஷம்சுதீன் என்று சொல்லப்பட்டவரும் இன்னும் அவர்களோடு சில குதிரை வீரர்களுமாக அவர்களோடு ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய பணிக்காக நாங்களும் இந்திய திருநாட்டுக்கு வருகிறோம் என்று அப்படி அவர்களையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு மீண்டும் ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மக்காவினுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அதை விட்டு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்பட்டு கீழ்கடற்கரை ஓரமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரவேண்டிய நடுக்காட்டில இவங்கள் வருகின்ற ஒரு கூட்டத்தை பார்த்த அந்த காட்டில வரப்பட்டவர் வழிப்போக்கர்களையும் வியாபாரிகளையும் கொள்ளையடித்து வழிப்பறி செய்து வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அரபி கூட்டங்கள் கள்ள கூட்டங்கள் அந்த காட்டிலே ஒளித்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் வருகிறார்கள் என்று அறிந்து வர அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக கூடியவன் தூதுவரை அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தூதுவன் ஓடோடி வருகின்றான். வாரவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலி இல்லாம அவர்களுடைய கூட்டத்தார்களும் வருவதை கண்ட அந்த தூதுவன் தான் பதறி இந்த வரவேண்டிய நல்ல செய்தியைத்தானே தெரிந்து ஓடோடி சென்றிடுவான் தலைவனிடம் சொல்லிடுவான். அந்த கூட்டத்தினுடைய தலைவனுடைய பேர் இமையான் என்று சொல்லப்பட்டவன். அந்த தலைவன் இமையான் என்று சொல்லப்பட்டவன் இதை கேட்டதும் அவன் கேட்கின்றான், தூதுவர்களே, அந்த பெரும் திரளாக வரவேண்டிய கூட்டம் எங்கே செல்லுகிறார்கள் என்று. அதை கேட்ட அந்த தூதுவர் சொல்லுகின்றார்கள், சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களோடு வருகின்ற அத்துணை பேர்களும் இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை தோற்றுவிக்கப் போகிறார்களா என்று சொன்னதும் இதை கேட்ட அந்த இமையான் மனதிலே ரொம்ப சந்தோஷம் அடைந்து, நாம் இதுகால வரைந்தரமும் இஸ்லாத்துக்கு மாறுபாடான காரியங்களில் ஈடுபட்டு கொலை கொள்ளை என்று சொல்லக்கூடிய கொடிய காரியங்களை செய்து பாவத்தை சுமந்தவர்களாக இருந்தோம், அதை விட்டு நீங்குவதற்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம், இஸ்லாத்திற்காக வேண்டி இன்னுயிரை கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு இமையானும் அவனுடைய கூட்டத்தார்களுமாக ஓடோடி வந்து ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவுடைய கரம் பிடித்து கண்ணீரை வைத்து, மாபெரும் பெரியார் அவர்களே, தாங்களுடைய வெற்றிகரமான இந்த பயணத்தில் எங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தின் பக்கமாக இஸ்லாத்தினுடைய நேர்வழிக்காக நாங்களும் எங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல, இது கேட்டு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மனதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கொண்டு தானும் அந்த கூட்டத்தார்களையும் ஒன்றாக இணைத்து, ஆகவே அனைவர்களுமாகத்தான் பயணப்பட்டு கீழ்கடற்கரை மார்க்கமாக எங்கே வந்து சேர்கின்றார்களேயானால் ஜித்தா என்ற துறைமுகத்தில் அத்துணை பேர் வந்திடுவாங்க. வந்து அங்கே இறங்கிடுவார் பரிசு பெற்ற இப்ராஹிமும். கூட்டத்தார்களுமாக ஜித்தா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு நாட்டினுடைய துறைமுகத்திற்கு வந்து தங்கி கூடாரங்களை அடித்து அவங்க வந்தவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது ஜித்தாவினுடைய நகரை ஆளக்கூடிய கவர்னருக்கு தூது அனுப்புகின்றார்கள். அப்பாஸையும் இன்னும் அவர்களுடைய ஏனைய தளபதிகளையும் தானே ஒன்றாக அழைத்து ஜித்தாவினுடைய கவர்னருக்கு தூது அனுப்புகின்றார்கள். அதை கேள்வியுற்ற அந்த நாளையில் ஜித்தாவினுடைய அதிபதியாக இருந்தவர்கள் அமீர் சிக்கந்தர் என்று சொல்லப்பட்டவர்களும் அவர்களுடைய சகாக்களுமாக வந்து இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவை காணுகின்றார்கள். இன்னும் முஷாபா செய்கின்றார்கள். பிரயாணத்தினுடைய நோக்கத்தையும் சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட அமீர் இஸ்கந்தர் அவர்கள் மனதிலே சந்தோஷப்பட்டு அவர்களும் சொல்லுகின்றார்கள், மாபெரும் தலைவர் அவர்களே, நாங்களும் உங்களோடு இணைந்து இந்த மார்க்க பணிபுரிய இந்திய திருநாட்டுக்கு வருகிறோம் என்று இசைகின்றார்கள், வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில்
ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவும் அவர்களுடைய சகாக்களுமாக ஜித்தாவில் அடங்கி இருக்கின்ற நம்மளுடைய ஆதிபிதா பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியராகிய நம்முடைய அன்னையாகிய ஹவ்வா அம்மாவுடைய ஜியாரத்திற்கு சென்று அங்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் முடித்து அமீர் இஸ்கந்தர் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். நாம் கடல் தாண்டி பயணம் செல்ல வேண்டியிருப்பதால் அத்துணை பேர்களுக்கும் அதாவது மரக்கலங்கள் படகு கப்பல்கள் தேவை, அதை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொல்ல உடனே அது போன்ற அந்த இஸ்கந்தர் அவர்கள் இன்னும் வந்திருக்க வேண்டிய அத்துணை பேர்களுக்கும் ஏறி செல்வதற்கு வேண்டிய நாவா என்று சொல்லக்கூடிய அதாவது படகுகளையும் கப்பல்களையும் அவர்கள் தயார் செய்தார்கள். அக்காலத்திலே மரக்கலம் என்பதாக அதற்கு பொருள், மரக்கலம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று பாய்மர கப்பல்களை தயார் செய்து இன்னும் அத்துணை பேர்களும் ஏறி செல்வதற்கு வேண்டிய வசதிகளையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து இதுபோன்று வந்த 5000 வீரர்களும் அதாவது அமீர் இஸ்கந்தர் அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் எல்பேர்களும் ஒவ்வொரு கப்பல்களிலே பிரயாணத்திற்காக வேண்டி கப்பலிலே ஏறி கொண்டார்கள். அதே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தாகிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுமாக ஒரு கப்பலிலே ஏறி கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை கொண்டு அவங்களுடைய கப்பல் ஜித்தா என்று சொல்லக்கூடிய அரபு நாட்டினுடைய முதல் துறைமுகத்தை விட்டு இறைவனுடைய அருள் கொண்டு காற்று வீசுகின்றது. கடலிலே கப்பல் சிறப்பாகத்தானே ஓடுகின்றது. ஆண்டவருடைய அருளையும் அவனுடைய கிருபையும் கொண்டு அந்த ஆளி என்று சொல்லக்கூடிய கடலிலே வங்கங்கள் சென்றிடுமாம் வல்லவன் கிருபையினால். ஆளி என்ற பகரவிலே கப்பல் அணியணியாய் சென்றிடுமாம். இவ்விதமாக அந்த நாவா என்று சொல்லக்கூடிய பாய்மர கப்பல்கள் எல்லாம் அணி அணியாக கடலிலே ஓடி சில மாதங்களை கடந்து அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களேயானால் மலையாள திருநாட்டில அப்பொழுது அரபு நாட்டினுடைய தொடர்பு கொண்டிருக்கின்ற கண்ணனூர் என்று சொல்லப்பட்ட துறைமுகத்திற்கு கப்பலிலே வந்து சேருகின்றார்கள், கரை காணுகின்றார்கள். ஆகவே வந்த அத்துணை பேர்களும் கப்பலை விட்டு இறங்கி அதாவது கொடுங்கலூர் என்று சொல்லக்கூடிய வட மலையாளத்தினுடைய பகுதியை சார்ந்த கண்ணனூரில் வந்து அத்துணை பேர்களும் அவரவர்கள் தங்குவதற்கு வேண்டிய ஜாகையான இடங்களிலே வந்து கூடாரங்களை அடித்து தங்குகின்றார்கள். ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக வந்த கப்பல்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு வந்த அத்துணை பேர்களும் தங்கி இருக்கின்ற நேரத்தில் கண்ணனூரை ஆட்சி புரிகின்ற கேரளத்து அரசனாகிய அதாவது சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளையில் வாழ்ந்த அதாவது நம்முடைய அரும நாயகம் அவர்கள் சந்திரனை வரவழைத்து காட்டினார்களே அம்மாவாசை இருளில, அந்த அம்மாவாசை என்று அந்த பூரண சந்திரனை கண்ட அந்த சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய கேரளத்து அரசன் இன்னைக்கு பிறை அதாவது பிறை 28வது நாள், இன்றைக்கு பிறை இருக்காதே, இன்றைக்கு பூரண சந்திரன் பொலிவுற்றிருக்கின்றதே என்று அதனுடைய விவரத்தை கேட்டு அரபு நாட்டிலிருந்து வந்த அரபி வர்த்தகரிடம் விவரம் கேட்டு தெரிந்து அப்பேர் கொற்ற உண்மையான நபியை நாமம் கண்டு கரிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று அந்த சேரமான் பெருமாள் கடல் கடந்து அதுபோன்று மதீனாவுக்கு சென்று நம்முடைய நாயகத்தை கண்டு கரிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம். அந்த சேரமான் பெருமாளுடைய வம்சத்தை சார்ந்தவர் கண்ணனூரில் அரசராக இருக்கின்றார். அவர்கள் வந்தவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து வந்த நோக்கத்தையும் கேட்டு அவர்களுக்கு மிக கண்ணியப்படுத்தினார்கள். இதுபோன்று வரவேண்டிய அரபு நாட்டார்களுக்கு எங்களுடைய பாட்டம் பூட்டன் தலைமுறையில் நின்றும் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். வர்த்தக தொடர்புடையவர்கள் அரபு நாட்டுக்கும் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதாக சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். ஆகவே இப்படி இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் தென்பாண்டி மண்டலத்திற்கு போகிறோம் என்று இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா சொன்னதும் அதை கேட்ட கண்ணனூர் கேரளத்து அரசரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களோடு கண்ணனூரில் இன்றும் சில படையவர்கள் அவர்களோடும் இணைந்து கொண்டார்கள்.
இப்படி அவர்களையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு கண்ணனூரை விட்டு பயணப்பட்டு கொல்லத்திற்கு வந்து கொல்லத்தில் நின்றும் விளிஞ்சியம் என்று சொல்லக்கூடிய கடலோர பகுதியாக வந்து நம்முடைய கன்னியாகுமரி மார்க்கமாக சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் காயல்பட்டின மார்க்கமாக அதாவது தூத்துக்குடியினுடைய அருகாமையில் இருக்கின்ற புன்னக்காயல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான ஒரு பகுதியில் வந்து தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்தங்கே தங்கிடுவார் வள்ளல் நபி பேரனாரும் இவ்விதமாக அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் இந்திய திருநாட்டில் அதிலேயும் குறிப்பாக தமிழ் மண்ணிலே வந்து காலடி வைத்த ஒரு வருஷமாக கூடியது ஹிஜ்ரி 580வது வருஷம். அவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணிற்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் புன்னக்காயலில் வந்து தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து தங்கி இருக்கும் போது சையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா புன்னக்காயலில் வந்து தங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு வயது 50 என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி 50வது வயதிலே தமிழ் மண்ணில் விஜயம் செய்த சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா மதுரையினுடைய பகுதியை வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவனும் இன்னும் ராமநாதபுரத்தை விக்ரமபாண்டியனும் திருநெல்வேலி மாவட்ட தலைநகராக கொண்டு கோபாண்டியனும் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த மூவர்களும் அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள். அப்படி மூன்று சகோதரர்கள் மூன்று தலைநகரங்களை கொண்ட மதுரையையும் ராமநாதபுரத்தையும் திருநெல்வேலியையும் மூன்று பிரிவாக மூன்று சகோதரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நேரத்தில் புன்னக்காயலில் தங்கியிருக்கின்றார்கள். அது நெல்லை மாவட்டத்தினுடைய பகுதியை சார்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அந்த கோபாண்டியனுடைய எல்லை காவலர்கள் இப்படி ஏகபோகமான முறையிலே அந்நிய நாட்டை சார்ந்த அராபியர்கள் வந்து இவ்வாறு தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த கோபாண்டியனுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதும் அவன் அவர்களுடைய வந்த நோக்கத்தை பற்றி விசாரிக்கின்றான். விசாரிக்கக்கூடிய நேரத்தில் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள், நாங்கள் இந்த நாட்டிற்கு விஜயம் செய்தது நாடை பிடிக்க வேண்டும் என்றோ அரசாட்சி செய்ய வேண்டும் என்றோ நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய தலையாய கடமை என்னவென்றால் எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாத்தினுடைய சிறப்பை இந்த மண்ணிலே எடுத்துச் சொல்வதற்கும் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கும் எங்களுக்கு நீங்கள் அதற்கு அவகாசம் தர வேண்டும், அதற்கு இடம் அளிக்க வேண்டும், இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய பேருபகாரமாக இருக்கும் என்று சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த நெல்லை மாவட்டத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கோபாண்டியனுக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். அவனுக்கு ஒருபுறம் தன் அண்ணன் மீது பகையுணர்வு கொண்ட அவனுடைய மனதில் நினைக்கின்றான், இதற்கு நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்வதோ நம்மளுடைய நாட்டிற்கும் நம்மளுடைய குலத்திற்கும் நம்மளுடைய மதத்திற்கும் ஆகாத ஒரு காரியத்தை இங்கு புதிதாக ஒரு மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் நம்மளுடைய அண்ணன் நம்மள் மீது பகை கொண்டிருக்கின்றான், ஆகையினால இவர்களை நாம் இவர்களை நம்மளுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு அண்ணன் மீது நாமல் படையெடுக்கலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணமும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றியது. அதற்காக வேண்டி அவன் அங்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தான். அவர்களுக்கு தங்குவதற்கு வசதியான இடங்களையும் ஜாகி செய்து கொடுத்தான். அப்படியே சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தன்னுடைய சகாக்களுமாக அங்கு சிலது நாள் தங்கி இருந்து நெல்லை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இஸ்லாத்தை தோற்றி வைத்தார்கள். அப்படி இஸ்லாத்தை தோற்றி வைத்திருக்கும் போது மீண்டும் அவங்களுடைய எண்ணத்தில அவங்களுடைய மனதில என்ன நோக்கம் என்று சொன்னார், மதுராபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டியனுடைய திருநாட்டில் அந்த மதுரை திருநாட்டில் இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா மனதில் நினைத்திடுவார் இறையோ நீ வேண்டிடுவார் அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள், மதுராபுரிக்கு சென்று இஸ்லாத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று
தன்னுடைய தளகர்த்தர்களில் அதாவது அமீர் ஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் இன்னொரு ஹாபிஸ் மொயினுத்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேர்களையும் அழைத்து மதுரை மாநகருக்கு தூதனுப்புகின்றார்கள். யாருக்கு? வீரபாண்டியனுக்கு. அந்த வீரபாண்டியன் அவனுடைய நாட்டிற்கு மதுராபுரிக்கு சென்று வந்த தூதர்கள் இரண்டு பேர்களும் போய் சொல்லுகின்றார்கள், மதுராபுரி அரசரே, பாண்டிய மன்னனே, நாங்கள் மதினமா நகரத்தை விட்டு எங்களுடைய மாநபியினுடைய ஆணைக்கேற்ப நாங்களும் எங்களுடைய கூட்டத்தின் தலைவருமாக இங்கே விஜயம் செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த மதுராபுரி நாட்டிலே எங்களுடைய இஸ்லாத்தை தோற்றுவிப்பதற்கும் எங்களுடைய வந்த நோக்கத்தை சொல்வதற்கும் நீங்கள் இடமளிக்க வேண்டும் என்று வந்த தூதுவர்கள் இரண்டு பேர்களும் அன்போடும் ஆதரவோடும் அவர்கள் வந்த நோக்கத்தை பற்றி ரொம்ப சிறப்பான முறையிலே கேட்டுமே நின்றிடுவார் வந்ததொரு தூதுவர்கள். வந்ததொரு தூதவர்கள் சொன்ன செய்தி கேட்டு பாண்டியனும் அதே நேரத்தில் தூதுவர் சொல்லுகின்றார்கள் தான் வந்த நோக்கத்தை. அதை கேட்ட அந்த பாண்டியன் கேட்கின்றான், நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது தூதுவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் கோப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சீமையில நெல்லை மாவட்டத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அந்த வீரபாண்டியனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. காரணம், தனக்கு எதிரியாக இருக்கின்றான் தான் கூட பிறந்த தம்பி, அவனுடைய இடத்திலே தங்கியிருப்பதனால அவனுக்கு ரொம்ப ஒரு மனதில ஒரு வேதனையும் பொறாமையும் ஏற்பட்டு சொல்லுகின்றான், நீங்கள் எங்களுக்கு நேர் எதிரியாக இருக்கும், ஆகையினால உங்களுடைய மார்க்கத்தை பற்றியோ உங்களுடைய வேதத்தை பற்றி எங்களுடைய நாட்டில் சொல்வதற்கு கெஞ்சிட்டு உங்களுக்கு இடமில்லை, ஆகையினால் நீங்க வந்த வழி நோக்கி செல்லுங்கள், உங்களுக்கு இங்கு இடம் கிடையாது என்று ரொம்ப வீராவசத்தோடு பேசி அவர்களை விரட்டி விடுகின்றார் தூதுவரை. அப்படி சென்ற தூதுவர்கள் அமீர் இஸ்கந்தர் அவர்களும் ஹாபிஸ் மொயினுத்தீன் இரண்டு பேர்களும் நம்முடைய தலைவராகிய மகான் இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லாவுடைய முன்னிலையிலே வந்து நடந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். அதை கேட்டவுடனே அவர்களுடைய மனதிலே நினைக்கின்றார், எல்லாம் அல்லாஹுத்தால ஆண்டவனுடைய நாட்டப்படியே நடக்கும், ஆனாலும் நாங்கள் வந்த நோக்கத்தை சிறப்பான முறையிலே இங்கு நிறைவேற்றித்தான் செல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டு தன்னுடைய முதல் தளபதியாகிய தளகர்த்தராகிய அப்பாசு அவர்களையும் ஷம்சுதீன் அவர்களையும் இன்னும் மற்றுமுள்ள தோழர்களையும் அழைத்து தன்னோடு அருகாமையில் இருத்தி தன்னுடைய மார்க்கத்தை பற்றி இந்த மண்ணிலே எப்படி எடுத்துச் சொல்வது என்று மஷோரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். அப்படி ஆலோசனை செய்து அதன் பின்பு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். தளகர்த்தர் அப்பாசையும் வந்த 5000 வீரர்களில் 3000 வீரர்களே அந்த புன்னக்காயல் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டு நீங்கி, அதாவது அவர்கள் தங்குவதற்கும் இன்னும் தண்ணீர் தாவளங்களும் மரம் செடி கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற நல்ல ஒரு இயற்கையான அமைப்பான ஒரு இடத்தை தானே தேர்ந்தெடுத்து, அதாவது தூத்துக்குடியில் என்றும் 29 மைலுக்கு அப்புறமாக அவர்கள் தங்குவதற்கு தாவளங்களை அமைத்து அதில் கொண்டு போய் தன்னுடைய படையோர்களையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட்டத்தார்களை எல்லாம் கொண்டு போய் அதிலே படங்கடித்து வைத்துவிட்டு 2000 வீரர்களை ஒன்றாக அழைத்துக் கொண்டு நம்முடைய கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் இன்னும் அமீர் இஸ்கந்தர் அவர்களும் இன்னும் ஹாபிஸ் மைனுத்தீன் அவர்களும் தானுமாக படையோர்களை அழைத்துக் கொண்டு மதுராபுரியை நோக்கி, மாவீரர் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா இறைவனை வேண்டியவர்களாக வழி நடந்து வந்திடுவார் வல்லனுட கிருபையினால் மதுராபுரி நகரை நோக்கி, மதுராபுரி நகரை நோக்கி எங்கள் மன்னவரும் வழி நடந்தார்
வழிதனிலே பார்த்தவர்கள் பதறிடுவார். இவ்வாறு ஸ்ரீதனா இப்ராஹிம் செய்து வெளியுள்ள அந்த இடத்தை விட்டு வைப்பாற்றி விட்டு பயணப்பட்டு மதுராபுரிக்கு வருகின்றார். வருகின்ற வழியிலே வழி நெடுகிலும் உள்ள இன்னும் அந்த மதுராபுரியை சார்ந்தவர்களும் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்களும் பார்த்து திகில் கொள்ளுகின்றார்கள். எங்கோ உள்ள ஒரு நாட்டை சார்ந்தவர், அந்நிய மொழி பேசக்கூடிய அரபு நாட்டை சார்ந்தவர், இப்படி படைகளை திரட்டி கொண்டு போகின்றார்களே, எங்கே போகிறார்கள் என்று கண்டவர் பார்த்தவர்கள் கதிகலங்கக்கூடிய முறையில மதுராபுரியில வைகை ஆற்று கரையில இன்னும் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த ஒரு இடத்தை தானே தயார் செய்து அங்கு வந்து படங்கடித்து எல்லாரும் கூடினார்கள். அப்படி கூட்டமாக இருக்கின்ற நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு தூதனுப்பினார்கள். தூதனுப்பியதும் இதை கேட்ட அந்த பாண்டியன் மன்னன் மீண்டும் வெறுப்புத்தான், சினங்கொண்டான், கோபம் கொண்டான். உடனே தன்னுடைய ஏவலாட்களையும் தன்னுடைய படை தலகர்த்தர்களையும் அழைத்து சொன்னான், இப்பமே சென்று அவர்கள் தங்கி இருக்கின்ற இடத்தை விட்டு அவர்கள் ஜாகையைத்தான் எடுத்து இந்த இடத்தை விட்டு அவர்களை விரட்டி விட்டு வாருங்கள் என்று பாண்டிய மன்னன் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த வீரபாண்டியன் ஆணையிட்டான். அதை கேட்டவுடனே அதன்படி படையவர்களை திரட்டி கொண்டு இப்ராஹிம் செய்து வெளியுள்ள இருக்க வேண்டிய இடத்திற்கு வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் மதுரைக்கு மற்றொரு புறம் ஒரு ஆபத்து என்னவென்று சொன்னார், சோழ நாட்டை சார்ந்த அரசர்கள் மதுராபுரி பட்டணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் போர் தொடுத்து வைகை கரைக்கு அப்புறமாக சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நீண்ட நாள் சண்டையில மதுராபுரியினுடைய பாண்டியனுடைய படையோர்களும் அழிந்து அவனுடைய வீரர்கள் எல்லாம் அழிந்து அவன் பலம் குறைந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற மற்றொரு புறத்தில் நம்முடைய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் வந்து தங்கி இருக்கின்றார்கள். அத்தருணத்தில் இங்கிருந்து சென்ற படையோர்களும் அந்த பாண்டியனுடைய தூதுவர்களும் சென்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவை சந்திக்கின்றார்கள். நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். அப்பமும் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உங்களுடைய நாட்டிலே நாடு பிடிக்க வேண்டும் என்றோ இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்றோ எங்களுக்கு எண்ணம் இல்லை. எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் மதுராபுரியிலே மார்க்கத்தை தோற்றுவிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய இனிய ஒரு வேதத்தை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதை கேட்கவில்லை, மீண்டும் அவன் வீறு கொண்டு எழுந்தான். சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆகையினால் இந்த கூட்டத்தின் தலைவராகி இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவை கைது செய்வதற்கு முற்பட்டான், ஆயத்தப்பட்டான். அதே நேரத்தில் இதை பார்த்திருக்கின்ற அரபியர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சும்மா இருப்பார்களா? உடனே சொன்னார்கள், மகானவர்களே ஆணையிடுங்கள், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள், இவர்களை ஒரு நொடுப்பெளிதில் விரட்டி அடிக்கிறோம் என்று சொல்ல நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய வாய் திறந்து உத்தரவு கொடுத்தார்கள். கொடுத்த மறுகணம் அரபிய படைகள் சீறி பாய்கின்றது. அதே நேரத்தில் பாண்டியன் படைகளும் பதறி பாய்கின்றார்கள். அந்த இடத்திலே யுத்தம் ஆரம்பமாகின்றது, சண்டை நடக்கின்றது.